அப்போது இரவு தனக்கும் இலக்கியாவுக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும் பின்னர் இருவரும் படுத்து தூங்கியதாகவும் காலையில் எழுந்து பார்த்தபோது இலக்கியா தூக்கில் தூங்கியது தெரியவந்ததாகவும் ஜெயராஜ் கதறி அழுதார் பின்னர் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் இலக்கியாவை மீட்டு வேலச்சேரியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் இலக்கியா இறந்து விட்டதாகவும் தெரிவித்தனர் குறித்து கிண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து இலக்கியாவிற்கு திருமணமாகி ஒன்றரை ஆண்டுகளே ஆனதால் ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிட்டனர் இதனிடையேதான் இலக்கியாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்த பின் அவரது சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு கொண்டு சென்று அடக்கமும் செய்தனர் இந்நிலையில் தான் இலக்கியாவின் பிரேத பரிசோனை அறிக்கையில் இலக்கியா தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றும் அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது இதனால் கிண்டி போலீசார் திருவண்ணாமலை சென்று ஜெயராஜை சென்னைக்கு கொண்டு வந்து நடத்திய விசாரணையில்தான் ஜெயராஜ் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதில் இலக்கியா வேலைக்கு செல்லாமல் வீட்டில் சமையல் செய்யாமலும் ஓட்டலில் வாங்கி சாப்பிட்டு வந்தார் என்றும் இதனால் ஊரில் உள்ள தனது பெற்றோரை சென்னைக்கு அழைத்து வந்து உடன் தங்க வைத்தால் சமையல் செய்து தருவார்கள் என்று நினைத்தேன் அதற்கு இலக்கியா மறுத்ததால் அடிக்கடி எங்களுக்குள் சண்டை ஏற்பட்டது என்றும் கடந்த மாதம் முப்பதாம் தேதி இரவு மீண்டும் நடந்த தகராறில் எனது தாயை கெட்ட வார்த்தைகளில் இலக்கியா திட்டிவிட்டு தூங்கச் சென்று விட்டார் கோபத்துடன் இருந்த நான் தூங்கிக் கொண்டிருந்த இலக்கியாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அதிலிருந்து தப்பிக்க இலக்கியா தூக்கில் தூங்கி தற்கொலை செய்து கொண்டதாகவும் நாடக மாநில என்றும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து இலக்கியாவின் தற்கொலை வழக்கை போலீசார் கொலை வழக்காக மாற்றி ஜெயராஜனிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி